கைஸ் சகனம் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சம்பவம் நினைக்கிறேன். கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டிடிஎஸ்லாம் உள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்க. கேட்டேன் எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஹே கைஸ் வெல்கம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கிளம்ப வேண்டிய அந்த டே வந்து வந்துடுச்சு. எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சிட்டேன், பேக்கிங் எல்லாமே முடிஞ்சு. அப்புறம் வந்து ஒரு விஷயம், இந்த டிஷர்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணேன் அப்படின்னா, இது நிறைய பேர் வந்து நான் சொன்னப்போ இது நடக்காது, இது வாய்ப்பில்லை அப்படி இப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போயே எனக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ரெண்டாவது, தோனி வந்து என்னோடய லாங் டைம் இன்ஸ்பிரேஷனு. திடீர்னு ஆனால் இந்த டைமில் அவரை பார்க்க நான் ஏன் கிளம்புனேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து உங்களோட ட்ரெயினில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விட்டு எப்பயுமே ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருப்பேன். ரீசன் என்னென்னா, பாப்பா அண்டு அம்மா ஒய்ஃப் எல்லாருமே விட்டுட்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு 15 டேஸ் நம்ம அங்கே ட்ராவலில் ஹாப்பியாக இருப்போம். பட் ஆனால் அந்த கிளம்புற அந்த ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் நான் எவ்ரி ட்ராவல் அப்பையும் ஸ்டார்டிங் டேல ஃபேஸ் பண்ணுவேன். என்னோடய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எபிசோடு ஃபஸ்ட் எபிசோடில் அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாவே இப்பயும் அதே பிரச்சனையில் தான் சிக்கிட்டு இருக்கேன். பட் உங்கள் எல்லாரோட அந்த டிஷர்ட்டில் சைன் பண்ண அத்தனை பேரோட பாசிட்டிவிட்டியை நான் என்னோடய பாசிட்டிவிட்டியாக மாற்றி இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு தான் கிளம்பி போகிறேன். இன்கேஸ் வந்து தலை தோனி வந்து ராஞ்சியில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இது வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து அவர் ராஞ்சியில் இருந்தாருன்னா எப்படி ஒன்று மீட் பண்ணிவிட்டு தான் நான் ரிட்டர்ன் ஆக போகிறேன். அதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அது அத்தனையும் நான் பண்ண போகிறேன். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். தோனி, தலை தோனியோட ஃபேன்ஸ் எல்லாமே, என்ன ரீசன்னா தலை தோனியோட பாஸ்ட் லைஃப்பில் அவர் படித்த ஸ்கூல்லேருந்து அவர் பழகின மனுஷங்கள்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வரேன். இப்போ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பன் ஹரிஷ்குமார், ஸோ ஹரிஷ்குமார் தான் வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ணால். எப்பயுமே நான் எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான், பாசிட்டிவாக பேசுவான். ஆனால் பல நேரத்தில் பயங்கர நெகட்டிவாக பேசுவான். அவன் நெகட்டிவாக பேசினவே நான் முடிஞ்சுன்னு நினச்சிருவேன். இப்போ ஆஃப்டர் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறேன். அதனால் அதுவே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்ம ட்ரெயினை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ், கிவ் பாசிட்டிவ். வெயிட் பண்ணுங்கள், ட்ரெயினில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வேலை போயிட்டுருக்கோம். கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டீட்டெயிலாக அதெல்லாம் வீடியோ பண்ண முடியல. இன்னும் ஒரு 1 ஹவரில் போய் சேர்ந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30. எப்படி ஒரு 10:30க்குள்ளே போயிட்டேன்னா ஷோராக 11:15 ட்ரெயின் ஏறிடுவேன். வாங்க போகலாம். சில விஷயங்கள் நம்மளை குழந்தை பருவத்துக்கு கூட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எனக்கு சைல்டுஹுட் ட்ரீம்லாம் கிடையாதுங்க. ஆனால் நான் சைல்டுஹுட்டில் எதை ட்ரீமாக நினச்சனோ அதை அடைஞ்சு கொடுத்த மனுஷன் மீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பட்டி ஜங்ஷன் வந்துட்டோம். டைம் இல்லை, இப்போ எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா 10:49. இன்னும் ஒரு 3-5 மினிட்ஸ்க்குள்ளே நான் உள்ளே போய் என் பிளாட்ஃபார்ம்க்கு ஓடி போய் நிற்கணும். அதனால் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், டென்ஷன் மூமெண்ட்ஸ். அப்பாவுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓ லவ் யூ வா. பிளாட்ஃபார்ம் 4 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடும் நாங்கள். ஆனால் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியெலாம் கூட இருக்காங்களா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுவும் பாப்பா தான் ஏதோ சொல்லணும் நாங்கள். இப்போ என்னன்னு கேட்கலாம். வாங்க சொல்லு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் நான் ஏறும்போதெல்லாம் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ண முடியல. இப்போ வந்து காட்படி தாண்டி வந்துட்டோம்.
சாரி டிக்கெட் கன்ஃபர்மேஷன் நேம் மட்டும் வந்து கேட்டாங்க. அதோட நேம் கேட்டுட்டு ஐடி கூட கேட்கல. ஸோ எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். பட் வந்து வெறும் நேமை மட்டும் கேட்டுட்டு ஐடி எதுவுமே பார்க்காம வெரிஃபை பண்ணாமல் அவங்க போகிறது வந்து ரொம்ப சரியாக இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மற்ற எல்லாத்தையும் உள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சித்தூர் ரீச் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்பேஸ் உட்காந்து பார்த்தா கூட அதிகமாக இருக்குது. அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் அது ஒரு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் புக் பண்ணுறது இருந்தால் கார்னரில் இருக்குது, அதை புக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம், ஃப்ரீயாக படுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நான் புக் பண்ணதில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அடுத்த புக்கிங்கில் வந்து நான் ரொம்ப கிளியராக கொடுக்குறோம். ஏன்னா ஸ்பேஸே வந்து இவ்வளோ தான் இருக்குது. தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை என் சீட்டில் எடுத்து சீட் ஆகல. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்டு திடீர்னு ஒருத்தர் மீட் பண்ணேன், நல்லாவே தமிழ் பேசினார், சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. அதான் உங்கள் நேம் மைக்கேல். மைக்கேல் சென்னையில் தான் இருக்கேன்னாரு, நல்லா தமிழ் பேசினார். அவங்க மதர் வந்து அங்கே தான் இருக்காங்களாம், பார்த்துட்டு வரேன், ராஞ்சி தான் வரேன்னாரு. ஆனால் நான் இன்னும் ஏன் ராஞ்சி போகிறேன் அப்படின்னு அவருக்கு விவரத்தை நான் சொல்லலை. சொன்னால் மேபி ஷாக் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். நான் ராஞ்சி எடுத்து போகிறேன்னு தெரியுமா? கைஸ் அண்ணங்கிட்ட வந்து சில கேள்விகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணே நீங்கள் தோனியை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. பார்க்கலையா? நான் பார்த்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்துருவேன்னு நினைக்கிறீங்களா? பார்த்துருவேன்றீங்களா? ஓகேண்ணே, டன்னு. இந்த கான்ஃபிடன்ஸ் தான். ஒரு முறை கூட பார்த்தது இல்லையாண்ணே? இல்லை. இப்போ அவங்க வீடு இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? அது அந்த ஏரியாலாம் தெரியும். வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு அதெல்லாம் தெரியும். சரி சரி சரி. ஆனால் வெளியில் நீங்கள் அவ்வளோவா பார்த்ததில்லை? இல்லை கைஸ். ஆக்சுவலாக அண்ணனே வந்து
பிறந்ததுலேருந்து அங்கே இருக்கே நான் பார்த்ததில்லை அப்படின்றாரு. ஆனால் நம்ம வந்து அதை பார்க்குறோம், அது எப்படி பார்க்குறோன்றது இங்கே ஹைலைட்டான விஷயம். தலை மட்டும் எங்கேயும் வெளியே கிளம்ப இருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்துட்றோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணனும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்ட்டு. என்னமே கைஸ் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை மீட் பண்ணது ரொம்ப ப்ளசண்டாக இருந்துச்சு. ரெண்டாவது, திடீர்னு ஏன்னா இந்த ட்ராக்ல டிராவல் ஆகுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு என்ன ஒரு, அதான் நான் காலையில சொன்னாலே ஒரு கியூரியாசிட்டியாக இந்த கண்டென்ட்டுக்குள்ள இறங்கிட்டாலும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. ஒரு லாஸ்ட் 3-4 மந்த்ஸில் என்னை விட ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கம்மியாக இருக்கிற என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற 2-3 நபர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதாவது இறந்துட்டாங்க. அப்புறம் சட்டையனா இதெல்லாம் வந்து என்னோட லைஃப் கோல்ஸில் ரொம்ப பின்னாடி நான் வச்சுருந்தேன். இப்போ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவரை போய் பார்க்கணும், அவரை பார்க்கணும், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள எல்லாரையுமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இனிஷியல் ஐடியாவாக இருந்தது. பட் இவங்களோட சடன் இன்சிடென்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ண வச்சதுன்னா, சினிமாவில் சும்மா ஒரு டயலாக் வரும், நாளைக்குங்கிறது நமக்கு இல்லை, அதாவது நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி, அது உண்மையில் அது உண்மை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அதனால் அதை தள்ளிப்படாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்மளோட ஆசைகளை ஃபுல்லாக நிறைவேற்றிக்கணும், அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டேன் நான். அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணுறோம், வேறு லெவல் ஃபன் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஏன்னா ஆந்திரா தாண்டினதுக்கப்புறம் க்ரீனிஷாக பயங்கரமாக இருந்துச்சு. அதோடய ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த பார்க்கும் இந்த பாத்ரூமில் துப்புறதும் தான். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு சில வெத்தலை பாக்கு ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்தது, எல்லாருமே பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே போட்டு போட்டு பஸ்ஸில் உட்காந்து அப்படி துப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அது இவங்களுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இவங்கெல்லாம் வந்து உடனே வடக்கன்ஸு ஆச்சு பூச்சி நம்ம தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து டைட்டில் தம்ப்னெயில் ஆனால் அப்படி தான் வைப்பேன், ஆனால் அது தப்பாக வைக்கிறது இல்லை, தப்பு இல்லை. இப்போ நம்மளை வந்து மதராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள நம்ம அப்படி சொல்லிக்கலாம், அந்த விதத்தில் சொல்லிக்கலாமே தவிர, அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நம்மலாம் இப்படி இப்படின்னு டீசன்சிலாம் பேசுகிறதுக்கு இங்கே இதில் வி ஆர் இந்தியன்ஸ். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைல்லாம் நல்லா சார்ஜ் பண்ணிட்டு, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 4 மணி ஆகுது, திரும்பி ஒரு 5:30 வீலாக கண்டினியூ பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்துடுற மக்களே. ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே என்ற போது ஸ்டேஷனுக்கு வெளியே ட்ரெயினுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்படியே லைவாக காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரெயின் ஸ்டாப் வச்சுக்கலாம். கைஸ் சம மொக்கம் வாங்கிட்டேன், ஏன்னா இந்த ஸ்டேஷனில் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டமே இல்லை. நான் வேறு பயங்கரமாக ஏதோ நடக்க போகுது இந்த ஸ்டேஷனில் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம அடுத்து நெல்லூர் ஸ்டேஷன் தான் அடுத்து, அன்றைக்குமா நெல்லூர் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெல்லூரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ எம் ஸோ சேட், ஐ எம் ஸோ அப்செட், வெரி பேட் மக்களே. இப்போ அந்த வாய்ப்பை தான் கொடுக்கலாம் பிடிக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ட்ரெயின் கிளம்பிட போகுது என்னை விட்டுட்டு, உள்ளே எல்லா திங்ஸும் மாட்டிக்கப்புறோம். பட் ஆனால் செம வாய்ப்பாக இருக்குது பாருங்கள். செமையாக தூங்கிட்டேன், இப்போ தான் எழுந்தேன். இப்போலாம் சன் செட் வந்து பிளான் பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு தூங்கினேன், பயங்கரமாக தூங்கிட்டேன். இப்போ ஏறிடுச்சு, அப்படி டிஃப்ரெண்ட் சினாரியோ இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, வித்தியாசமாக இருக்குது இந்த லைட்டிங்ஸு இந்த இது எல்லாமே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு, உள்ள சரக்கே அடிச்சிட்ருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே,
எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க போது எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் ஆனால் ட்ரெயினில் ஏசி ஃபேமிலி இது எல்லாமே இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது தான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். நான் வெளியே வந்து காற்று வந்து வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் காற்று வாங்கிட்டு போய் பார்க்கணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சகனம் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சம்பவம் நினைக்கிறேன். எங்கள் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டிடிஎஸ்லாம் உள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்க. கேட்டேன் எதுவுமே பதில் சொல்லவும் போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் என்ன நடந்துச்சுன்னா, க்ரீன் லைட் போட்டுட்டு ட்ரெயின் வந்து மூவ் ஆகாமல் இருந்தது, அதனால் அவங்களே பயந்துட்டாங்க. அதுக்கு தான் போய் செக் பண்ணிட்டு வந்து அப்டேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க பட்ட பதறத்தை பார்த்தா நமக்கு அட்வான்ஸ் இப்போ பசிக்குது. இங்கே வந்து ஃபுட்டு சொல்லியிருக்கேன், வந்த உடனே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிற வெயிட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட்டு வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்கூலில் வந்து சத்துணவு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப விஜயோட வந்து ரீச் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன் கைஸ். உண்மையிலே நான் பார்த்துட்ருக்கிற விஷயம் பயங்கரமான விஷயம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் இங்கேருந்து நான் பார்த்துட்டு இருந்த விஷயத்தை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பாஸ் ஆகிடுவோம்னு நினச்சேன். ட்ரெயின் எனக்காகவே நிற்கிற மாதிரி நிற்கிது. அப்படியே ஃப்ளிப் பண்ணுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த இடம் ஃபுல்லாகவே. விஜயவாடா நீங்கள் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் பகலில் அநேகமாக இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் நைட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கோயில் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். அதனால தான் இது ஹைலைட்டாக தெரியுது. உண்மையிலே வந்து நைட்டில் ஒரு முறையாச்சும் இதில் கிராஸ் பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்துருப்பீங்க, பின்னாடி போர்ட்லேயே டிஸ்பிளே இருக்கும். 9:17 விஜயவாடா ஸ்டேஷன் வந்தப்புறம் தான் அந்த ட்ரெயின் ஜேர்னிக்கான ஒரு பரபரப்பு வந்துருக்குது. உண்மையிலே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். சுற்றி அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, ஹேப்பனிங்ஸு. ஸோ சினிமா படத்தில் பார்க்குற அந்த ரயில்வே ஸ்டேஷன் அட்மாஸ்பியர் வைப் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏறினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்லையுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. அண்ட் இப்போ பழத்தை வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு தூங்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறோம். பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ், பியூ பாசிட்டிவ், குட் நைட், லவ் யூ ஆல் கைஸ். நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக கண்டினியூ பண்ணுறேன்.